சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களின் 75வது பிறந்த நாளை இன்று அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் 2 இடங்களில் ஜெயலலிதா அவர்களுக்கான பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு நடைபெறுகின்றது. முதல்கட்டமாக தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தன்னுடைய இல்லத்திலே அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பிறகு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தன்னுடைய இல்லத்திலிருந்து ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகைக்கு ஊர்வலமாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களோடு இணைந்து வருகை தர இருக்கின்றார். சென்னை பசுமை வழிச்சாலையிலிருந்து ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தரக்கூடிய அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் உடைய சிலைகளுக்கு மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். இதற்காக அதிமுக எம்ஜிஆர் மாளிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய திருவுருவச் சிலை அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 75வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு எம்ஜிஆர் மாளிகை அமைந்துள்ள அவ்வை சண்முகம் சாலை முழுவதும் கொண்டாட்டங்கள் களிகட்ட தொடங்கியிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதிலிருந்து வருகை தந்திருக்கின்றனர். தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தர இருக்கின்றார். இங்கு அதிமுகவினருடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களுடைய 75வது பிறந்தநாள் கொண்டாட்டம் எம்ஜிஆர் மாளிகையிலும் நடைபெற இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.